கேது போகலாம். கேது பகவானை வைத்து சில விஷயங்களை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எப்படி நம்ம வந்து ஜோதிடத்தில் வந்து சனி பகவானுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவு கேது பகவானுக்கும் நிச்சயமாக நம்ம வந்து கொடுத்து தான் ஆகணும். இந்த சனியும் கேதுவும் பார்த்தீங்க அப்படின்னாக்க இரண்டு கிரகங்களும் இருந்து வெரி டேஞ்சரான ஒரு கிரகம் தான். சனி பகவானால் கொடுக்கக்கூடிய பாதிப்புகளில் பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கேது பகவானாலும் நிச்சயமாக நமக்கு வந்து நடக்கும். அது இல்லாமல் வந்து ஒரு வித குழப்பங்கள், தடைகள், தாமதங்கள், ஒரு வித பித்து பிடித்த நிலை, பைத்தியம் பிடித்த ஒரு நிலை, மனக்குழப்பம், இது எல்லாம் கொடுக்குறவர் வந்து கேது பகவான் தான். ஸோ அது இல்லாமல் வந்து அவர் வந்து உடல் ஆரோக்கியத்தில் வந்து பிரச்சனை கொடுத்தாரு அப்படின்னாக்க வைரஸ் சார்ந்த பிரச்சனைகளை வந்து கொடுத்துருவார். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய சஞ்சாரம் வந்து கன்னி வீட்டில் வந்து ஆரம்பமாகுது. கன்னி வீடு வந்து நமக்கு வந்து அடிவயிறை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அடிவயிறுங்கிறது உங்களுக்கு வந்து செரிமானத்துக்கும் மிக முக்கியமான ஒரு பகுதி. அப்போ வந்து செரிமானம் வந்து பாதிக்கப்படும், அஜீரணங்கள் வந்து நிறைய பேருக்கு உருவாகும், புதனுடைய வீடாக இருக்கனால வாய்வு தொந்தரவுகள் வந்து ஏற்படலாம். ஸோ இதிலெல்லாம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து கிளப்ப அவர் வந்து தயாராக இருக்கார். இதில் என்னென்னாக்கா இதுவரை கேது பகவான் வந்து நமக்கு வந்து கன்னியில் இருந்தாலும் அவர் வந்து சித்திரை நட்சத்திரத்தில் தான் பயணம் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ சித்திரையில் வந்து பயணம் பண்ணிகிட்டு இருந்து நிறைய பெண்களுக்கு வந்து மாதவிடாய், குழந்தை பிறப்பில், கருமுட்டை உற்பத்தியில் அந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனை, யூரின் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாப்புல. இப்போ அவருடைய பயணம் வந்து நட்சத்திரம் வந்து மாறுது. எப்போ மாறுது அப்படின்னா இந்த மாதம் மாறிடுச்சு. அது ஆக்சுவலாக வந்து என்னென்னா மார்ச் மாதம் 4ஆம் தேதி அவருடைய பயணம் வந்து மாறிடுச்சு. ஸோ மார்ச் மாதம் 4ஆம் தேதி 2024லேருந்து அவர் வந்து கன்னி ராசியில் இருக்க அஸ்த நட்சத்திரத்தில் வந்து பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். அப்போ இந்த இடத்துல என்னென்ன மாற்றங்கள் வந்து நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்க அவர் வந்து அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி 2024 கிட்டத்தட்ட 10ஆம் மாதம் முடிகிற வரைக்கும் அங்கே தான் இருக்கார். ராகுவாகட்டும் கேதுவாகட்டும் ஒரு நட்சத்திரத்தில் கவனிச்சிங்க அப்படின்னாக்கா 8 மாதங்கள் வந்து நின்று பலன் தருவாங்க. அப்போ இந்த கன்னி ராசியில் அஸ்த நட்சத்திரத்தில் 8 மாதங்கள் இந்த கேது பகவான் என்ன பலனை தரப்போகிறாரு, இதில் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பாதிப்புகள் வந்து வருதுங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து நட்சத்திரங்கள் ரீதியாக நம்ம முதல்ல வந்து தெரிஞ்சுக்கலாம். திருவாதிரை சுவாதி சதயம் இந்த 3 நட்சத்திரங்கள் நீங்கள் பிறந்திருந்தாலும், புனப்புசம் விசாகம் புரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்களில் நீங்கள் பிறந்திருந்தாலும், ஆயுளம் கேட்டை ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்திருந்தாலும், அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்திருந்தாலும், மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 12 நட்சத்திரங்கள் சொல்லியிருக்கேன் இல்லையா. இந்த 12 நட்சத்திரங்களில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா நிச்சயமாக இப்போருந்து நீங்கள் வந்து உணவு சார்ந்த விஷயங்களில் வந்து கவனம் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அஜீரணம் என்பது ஆரம்பமாக போகுது. அதனால் வந்து என்னென்னா எந்தெந்த உணவுகள்லாம் நமக்கு வந்து செட் ஆகுது, எந்தெந்த உணவுகள்லாம் செட் ஆகலை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது ஆரம்பத்திலே நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா பிரச்சனைகள் வந்து பெரிய அளவில் வந்து வராது. குறிப்பாக வந்து இந்த வாயு தொல்லைகள் வந்து அதிகமாகும், அஜீரணம் அதிகமாகும், அடிவேரில் வந்து வயிறு வந்து வலிக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வைரஸ் சார்ந்த பிரச்சனைகள் என்பது உருவாகும், கரெக்டாக. ஸோ அதனால் இந்த 12 நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வந்து ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். ஸோ அப்படிலாம் ஏதாவது உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்துருச்சு, ஏடா இந்த மார்ச் 3ஆம் தேதியே வந்து பலன்கள் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மார்ச் மாதம் 4ஆம் தேதியிலேருந்தே இந்த பலன்கள் வந்து ஆரம்பமாகிடுச்சு, அப்படி யாருக்காவது வந்து பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய மேலூர் இருக்கு இல்லையா, மேலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவாதூர், அங்கே இருக்கக்கூடிய திருமறைநாதர் அந்த சிவனை போய்ட்டு நீங்கள் வந்து தரிசனம் பண்ணும்போது நிச்சயமாக இந்த உடலில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் வந்து விலகும்னு சொல்லலாம், கரெக்டுங்களா. அதாவது நம்ம மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேலூர், மேலூருக்கு பக்கத்தில் வந்து திருவாதூர், அந்த திருவாதூர் ஊரில் இருக்கக்கூடிய திருமறைநாதர் என்ற சிவனை வந்து தரிசனம் பண்ணும்போது இந்த பாதிப்புகள் வந்து நிச்சயம் வந்து உங்களுக்கு விலகும். இப்போ அடுத்தது ஜி தண்ணி கொடுங்க இருக்கா. இப்போ அடுத்தது என்னென்னா மேஷ லக்னம் மேஷ ராசி முடிச்சா இது வந்து கேள்வி இது அது வேண்டாம் தெரியுங்க. அடுத்து மேஷ லக்னம் மேஷ ராசி இதில் நீங்கள் பிறந்திருந்தாலும், அதே போல் விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி அதில் பிறந்திருந்தாலும்,
தனுசு லக்னம் தனுசு ராசி, அதில் பிறந்திருந்தாலும் கும்பராசி கும்பலக்னம் இதில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு என்ன நடக்கும், இந்த கேதுனுடைய சஞ்சாரத்தால் அடுத்த 10 மாதங்கள் இந்த மார்ச் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் முடிகிற வரையும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும், மரணம் மரணத்துக்கு நேரம் துன்பங்கள் வந்து ஏற்படலாம், உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு படுத்த நிலைக்கு போகலாம், எழுந்திரிச்சு நடக்க முடியாத ஒரு சூழல் என்பது உருவாகலாம், ஹாஸ்பிட்டலில் போயிட்டு மாதக்கணக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஒரு சூழல் என்பது உருவாகலாம், அதனால் பார்த்திங்கன்னா கடனாளியாகலாம். ஸோ பணப்பற்றாக்குறை, பணம் சார்ந்த பிரச்சனைகள், கடன் சார்ந்த பிரச்சனைகள், அதனால் வந்து பிறரிடம் வந்து தலை குனிந்து நிற்கிறது, அசிங்கப்படுறது, அவமானப்படுறது, இது எல்லாமே இந்த இடத்துல வந்து நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து உண்டு, சரிங்களா? அப்போ இந்த மாதிரி லக்னத்தில் வந்து நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேல்புவனகிரி அந்த ஊரில் இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் அவரை போயிட்டு தரிசனம் பண்ணும்போது நிச்சயமாக இந்த பாதிப்புகள் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். இதோடு வந்து உங்களுக்கு வந்து எதிர்மறை எண்ணங்கள் இருக்குது, மரண பயம் இருக்குது, ஒரு விதமான பதட்டம் இருக்குது, தூக்கம் சரியாக வரல, செத்துருவோமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது, அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எமதன் கனவுல வந்து எமதன் மண் வர மாதிரி, ஒரு எருமை வர மாதிரி, இந்த மாதிரியெல்லாம் வந்து நமக்கு வந்து இண்டிகேட் ஆகுது அப்படின்னாக்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, நீங்கள் இதோடு வந்து யமதர்மனுடைய வழிபாட்டையும் வந்து இணைச்சி பண்ணுங்கள். இப்போ யமதர்மனுடைய வழிபாடு, யமதர்மனுக்கு உண்டான கோவில்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, ஸ்ரீ வாஞ்சியம் தான் இருக்கிறதுலே வந்து பெஸ்ட்டு. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருச்செல் வந்து துறையூர் போகிற வழியில் திருப்பநீலி அப்படின்ற சிவாலயத்தில் ஒரு யமதர்மனுக்கு ஒரு சன்னதி இருக்குது, அதுபோல் பரமக்குடி யமனேஸ்வரர் இருக்கார், கோயம்புத்தூர் அந்த பக்கம் வட்டாரத்தில் இருக்கிறவங்க வெள்ளலூர் அப்படின்ற இடத்துல ஒரு சின்ன ஒரு யமதர்மன் கோவில் இருக்குது, அதை வந்து பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லையா, நீங்கள் வந்து ஒரு காளியம்மன், மாரியம்மன், செல்லியம்மன், எல்லைப்படியாரியம்மன், பிரியாணிச்சம்மன், மாசாணியம்மன், முண்டகனியம்மன், பிரித்திங்கிர தேவி, துர்காதேவி, கருமாரியம்மன், பகவதி, புற்று இருக்கக்கூடிய கோவில்கள் அந்த மாதிரி இடங்களுக்கு போய்ட்டு ஒரு பொங்கல் வச்சு ஒரு சேவல் வந்து இது பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பொங்கல் வச்சு அங்கேயே வந்து சமைச்சு அந்த உணவுகளை வந்து தான தர்மம் வந்து கொடுக்கலாம். ஸோ அப்படி வந்து கொடுக்கும்போதும் இந்த மரணம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நிச்சயமாக வந்து விலகும்னு சொல்லலாம், ஓகேங்களா? அது இல்லாமல் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, மலர் மருந்துகள் அப்படின்ற விஷயத்தில் வந்து நிறைய ரெமெடிஸ் வந்து உண்டு நமக்கு. இந்த மலர் மருந்துகளில் வந்து நீங்கள் வந்து ஒயிட் செஸ்ட்நட், அதேபோல் காஸ் அந்த மாதிரி மருந்தை வந்து வாங்கிட்டு நீங்கள் வந்து மாலை நேரத்தில், இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து ஒரு ட்ராப்ஸ் விட்டு அதை வந்து குடிச்சிட்டு படுக்கும்போது இந்த மரண பயம் வந்து நிச்சயமாக வந்து நமக்கு வந்து கம்மியாகும், எதிர்மறை எண்ணங்கள் நம்மளை விட்டு போகும். அதேபோல் அந்த மருந்தை வந்து ஒரு ஜக்கு தண்ணி எடுத்து அதில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 சொட்டு ஒரு 10 சொட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய வாசல் படி, வீடை சுற்றி, உங்களுடைய தொழில் இடங்கள் அதில் கூட நீங்கள் வந்து தெளித்து விடலாம். அப்படி தெளித்து விடும்போது இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள், மரண பயங்கள் அதெல்லாம் வந்து சுத்தமாக வந்து நமக்கு வந்து சரியாகும், சரிங்களா? அதே ஜாதக ரீதியாக நம்ம வந்து மலர் மருந்துகளையும் எடுக்கும்போது இன்னும் நல்லா ரிசல்ட் கிடைக்கும், காமனாக நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன், சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப லக்னம் ரிஷப ராசி, மகர லக்னம் மகர ராசி, கும்பலக்னம் கும்பராசி, மீன லக்னம் மீனராசி, இந்த மாதிரி அமைப்பில் வந்து நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த கேதுவால் திருமண வாழ்க்கை வந்து பாதிக்கப்படும். அடுத்த ஒரு 8 மாதங்களுக்கு இந்த மார்ச் மாதம் 2024 மார்ச் மாதத்துலேருந்து 2024 அக்டோபர் மாதம் முடியும் வரை கேது கன்னியில் அஸ்த நட்சத்திரத்தில் பயணம் பண்ணும்போது இந்த 4 ராசி லக்ன நேயர்களுக்கு திருமண வாழ்க்கை வந்து பாதிக்கப்படும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், ரிஷபராசி ரிஷப லக்னம், மகர ராசி மகர லக்னம், கும்பராசி கும்பலக்னம், மீனராசி மீன லக்னம், இந்த 4 ராசி 4 லக்ன நண்பர்களுக்கு மட்டும் திருமண வாழ்க்கை வந்து பாதிக்கப்படும். அதாவது திருமணத்தில் வந்து முயற்சி எடுக்கிறீங்கன்னா அது தடையாகிட்டே வந்துகிட்டே இருக்கும், திருமண தடையை வந்து ஏற்படுத்தும். ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் வந்து பல பிரிவுகளை வந்து ஏற்படுத்தும், சரிங்களா? அதில் கருத்து வேறுபாடுகளை உருவாக்கி அதில் பிரிவுகளை வந்து கொண்டு வரும். குறிப்பாக நீங்கள் வந்து வேறு யாருக்காவது கல்யாணம் உங்களை முன்னே நிற்க சொல்கிறாங்கன்னா கூட நிற்காதீங்க, அது மாதிரி வேண்டாம். இதில் இந்த நேரத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, குறிப்பாக வந்து இந்த ஜீவசமாதிகளுக்கெல்லாம் வந்து போகக்கூடாது. ஜீவசமாதிகள், விநாயகர் வழிபாடு, சித்தர்குப்தன் வழிபாடு, மடங்களுடன் வந்து தொடர்பு வச்சுக்கிறது,
அதே போல் மேரேஜ் ஆகாத சன்னியாசிகளோட வந்து ஒரு நெருங்கிய பழக்கத்தை வந்து ஏற்படுத்துவது, சர்ச்சுக்கு வந்து போகிறது, ஃபாதரு, நன், சிஸ்டர்ஸு இவங்களுடன் வந்து, அதாவது யார் யாரெல்லாம் சன்னியாசத்தை வந்து கடைபிடிக்கிறார்களோ அவர்களுடன் நீங்கள் வந்து திருமண முயற்சி எடுக்கிறீங்க, அல்லது வந்து திருமணம் ஆயிடுச்சு குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் இந்த அமைப்புலாம் வந்து இருக்கீங்க அப்படின்னா இவர்களுடன் வந்து ஒரு வித தொடர்பை வந்து ஏற்படுத்திக்க கூடாது. அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அதை வந்து கட் பண்ணிக்கோங்க, அப்போதான் உங்களுடைய பிரச்சனை வந்து சரியாகும், சரிங்களா? அது அதை பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செய்யாறு இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர், அந்த வேதபுரீஸ்வரரை போயிட்டு நீங்கள் வந்து பிரீத்தி விரித்தி சிவம் நாம யோகத்தில் போங்க. கரெக்டாக இப்போ வந்து ஒரு வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், ஐயா எந்த கிழமையில் போனால் நல்லது, எந்த ஓரையில் போனால் நல்லது, எந்த நட்சத்திரத்தில் போனால் நல்லது, இப்படி எல்லோரும் வந்து கேள்வி கேட்கறது உண்டு, கரெக்டுங்களா? ஆனால் நட்சத்திரத்தை விட திதி பலம், திதியை விட யோகம் பலம், யோகத்தை விட கரணம் பலம், கரணம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா நாளை விட நட்சத்திரம் பலம், நட்சத்திரத்தை விட திதி பலம், திதியை விட யோகம் பலம், யோகத்தை விட கரணம் பலம். அப்போ கிழமை அதன் அடிப்படையில் நம்ம வந்து பரிகாரங்கள் செய்வதை விட நட்சத்திரத்தின் அடிப்படையில் பரிகாரம் செய்கிறது ரொம்ப நல்லது. நட்சத்திரத்தின் அடிப்படையில் பரிகாரம் செய்வதை விட ஒரு ஜாதகருடைய திதி அல்லது திதியை அடிப்படையாக வைத்து பரிகாரம் செய்வது சிறப்பு. திதியை வைத்து பரிகாரங்களை செய்வதை விட நித்திய நாமயோகங்களை வைத்து பரிகாரம் செய்வது சிறப்பு. நித்திய நாமயோகத்தை வைத்து பரிகாரம் செய்வதை விட கரணத்தை வைத்து பரிகாரம் செய்வது சிறப்பு, கரெக்டுங்களா? அப்போ இந்த கிழமை, ஓரைகள், லக்னம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த நித்திய நாமயோகங்கள் கரணத்தின் அடிப்படையில் வந்து செய்யும்போது பலம் குறைந்ததாக நமக்கு வந்து மாறிடும், கரெக்டாக? அதனால் முடிஞ்சளவு இதுக்கு மேலே அந்த காலகட்டத்தில் இந்த திதியை பற்றியோ யோகத்தை பற்றியோ கரணத்தை பற்றியோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ பேசுகிறதுக்கோ அவங்க வந்து விரும்பலை. ஏன்னா அதனால் பல பிரச்சனைகள் வந்து இருந்தது அந்த காலகட்டத்தில். ஏன்னா இன்றைக்கி என்ன திதி, இன்றைக்கி என்ன நாமயோகம், இன்றைக்கி என்ன கரணம் அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் கையில் வந்து பஞ்சாங்கம் வேணும், கரெக்டாக? பஞ்சாங்கம் இருந்தால் தான் அதை வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்படியே பஞ்சாங்கம் இருந்தாலும் அதில் வந்து பார்க்க தெரிஞ்சிருக்கணும், அது நீங்கள் வந்து பார்க்க தெரியணும் அப்படின்னா அதை பல வருடங்கள் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். அப்படிலாம் ஒரு சூழல்கள் வந்து அன்றைக்கி வந்து இருந்தது. இன்றைக்கி வந்து அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ஒரு ஹேண்ட்ராய்டு மொபைல் கையில் இருந்தால் போதும், நிறைய ஆப் இருக்குது. ஏதோ ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம பஞ்சாங்கம் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா அதில் அன்றைக்கி வந்து எல்லா பஞ்சாங்கத்திலும் நாளிகை கணக்கில் கொடுத்துருந்தாங்க, இன்றைக்கும் பஞ்சாங்கத்தில் நாளிகை கணக்கில் தான் இருக்குது. ஆனால் இந்த ஆப்லலாம் என்னென்னா மணிக்கணக்கில் வந்து அதை கன்வெர்ட் பண்ணி நமக்கு வந்து மணிக்கணக்கில் வந்து கொடுத்துட்றாங்க. அப்போ ஒரு திதி எத்தனை மணிக்கு ஆரம்பமாகுது, எத்தனை மணிக்கு முடியுது, ஒரு யோகம் எத்தனை மணிக்கு ஆரம்பமாகுது, எத்தனை மணிக்கு முடியுது, என்ன நாமயோகம் நடைமுறைகள் இருக்குது, என்ன கரணம் இருக்குது அப்படின்னா எளிமையாக நம்மளுடைய கையிலே இன்றைக்கி வந்து வந்துடுச்சு. அப்போ இன்றைக்கும் நம்ம வந்து கிழமையை அடிப்படையாக வைத்து வெள்ளிக்கிழமையில் வந்து அம்மனை கும்பிட்டா நல்லது, செவ்வாய்க்கிழமையில் முருகனை கும்பிட்டா நல்லது, திங்கக்கிழமையில் வந்து திருப்பதி போனால் நல்லது, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சூரிய உரையில் சிவ வழிபாடு பண்ணால் நல்லது, சுக்கர உரையில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணால் நல்லது, குபேர உரை பார்த்திங்கன்னா குரு உரையில் குபேர வழிபாடு, இன்னமும் வந்து இதெல்லாம் வந்து தேவையில்லை நமக்கு. அதை விட பவர்ஃபுல்லான திதி இருக்குது, யோகம் இருக்குது, கரணம் இருக்குது, அதுக்கு வந்து இதெல்லாம் உலகம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட உலகம் முடிஞ்சளவுக்கு வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஆனால் வந்து திதி உபகரணத்தை சார்ந்து நிறைய பேர் வந்து பேசினாலும் திதி யோக கரண ஜோதிட முறையில் நல்ல பக்குவம் அடைஞ்சு நல்லா வந்து தெளிவடைந்தவர்கள்லாம் தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு பேர் தான் இருக்கும். அந்த ரெண்டு பேர்த்தில் வந்து நான் ஒருத்தர் அப்படிங்கிறதுல எனக்கு பெருமை தான். அப்படியே எனக்கு வந்து தலங்கணம் வந்து கிடையவே கிடையாது. நாங்களாம் பார்த்திங்க அப்படின்னா 25 வருடங்கள் அடைஞ்சு இந்த திதி யோகத்தில் இருக்கிற சுட்சுமங்களையெல்லாம் ரகசியங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பல மாநிலங்கள் போயிட்டு பல குருமார்களை செஞ்சிச்சு வந்து ஒரு தெளிவடைஞ்சோம் நம்ம, கரெக்டாக? இந்த மாதிரி பொக்குஷங்களையெல்லாம் இங்கே வந்து நம்ம வந்து பேசிகிட்ருக்கோம். அதனால் இன்னமும் வந்து இந்த கிழமையை வைத்து இதெல்லாம் வந்து பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்வதெல்லாம் முடிஞ்சலாம் வந்து அவாய்ட் பண்ணிக்குவோம். திதிகளுக்கு போங்க, யோகத்துக்கு போங்க, கரணத்துக்கு போங்க. இப்போ செய்யாறு வேதபுரீஸ்வரர் திருவண்ணாமலை திருமண வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் கேதுவால அடுத்த 10 மாதங்களுக்கு 8 மாதங்களுக்கு நடந்தாலும் நீங்கள் வந்து போக வேண்டியது செய்யாறு வேதபுரீஸ்வரர். போகும்போது பிரீத்தி விருத்தி சிவம் நாமயோகம் நடைமுறையில் இருக்கிற மாதிரி பார்த்து போங்க. பிரீத்தி விருத்தி சிவம் நாமயோகம் 9 நாளைக்கு ஒரு முறை வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு முறையும் வந்து நமக்கு வந்து 24 மணி நேரம் 28 மணி நேரம் வந்து லைவில் இருக்கும். ஸோ ஈஸி தான், அது மாதிரி போங்க, நிச்சயமாக வந்து உங்களுடைய பிரச்சனைகள் வந்து சரியாகும், கரெக்டுங்களா? இப்போ அடுத்தது
அடுத்த லக்னம் ராசி. மிதுன லக்னம் கடக லக்னம், மிதுன லக்னம் மிதுன ராசி. மிதுன லக்னம் மிதுன ராசியை பிறந்த அன்பர்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத அடுத்தது பார்த்தலாம். மிதுன லக்னம் மிதுன ராசியில் பிறந்திருந்தால் உங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு வரும் அப்படின்னா, நிச்சயமாக வந்து தொழில் வந்து பாதிக்கப்படும். இந்த கேதுவால் அடுத்த 8 மாதங்களுக்கு, இந்த மார்ச் மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் முடிகிற வரைக்கும் தொழிலில் ஒரு வித குழப்பங்கள் என்பது ஏற்படும். கம்யூனிகேஷன் பாதிப்பு நிறையா இருக்கும். நம்ம புதனுடைய வீடு இல்லையா, உங்களுக்கும் அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் என்பது உருவாகும். ஸோ அதனால் அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதிரி பாதிப்புகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் போக வேண்டிய இடம் வந்து நம்ம விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏமப்பூரில் இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர். அவர் போயிட்டு தரிசனம் பண்ணும்போது உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் வந்து சரியாகவும் சொல்லலாம். புதுசாக வந்து வேலைக்கு வந்து முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்க, அதில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அதையே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க, கடக லக்னம் கடகராசி, இதில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு இருக்கணும், உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பாதிக்கப்படும். குறிப்பாக வந்து காதலர்கள்லாம் டிஸ்டர்ப் ஆவாங்க, நிறைய காதலர்கள்லாம் பிரியக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகும். கணவன் மனைவியாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்து உருவாகும், கம்யூனிகேஷன் வந்து நிறைய டிஸ்டர்ப் ஆகும், சரிங்களா? அதாவது குறிப்பாக வந்து மொபைல் சார்ந்த விஷயங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்குவாங்க. ஒரு பிக்சர் ஆகட்டும், ஒரு மெசேஜ் ஆகட்டும், யாருக்கு ஷேர் பண்ணணும், யாருக்கு பண்ணக்கூடாது, ஸோ அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்துக்குவாங்க. குறிப்பாக வந்து உங்கள் துணையை வந்து உங்களை சந்தேகப்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ அதனால் வந்து என்னென்னா, முடிஞ்சளவு வந்து தகவல் பரிமாற்றங்களை வந்து சரியாக வச்சுக்கணும், எதையும் எல்லை மீறி போகக்கூடாது. அப்படி போகும்போது உங்களுக்கு வந்து அவப்பெயர்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு, காதல பிரிவுகள் வந்து ஏற்படும், திருமண வாழ்க்கையிலையும் பிரிஞ்சு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஏதாவது பாதிப்புகள் வந்து இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நம்ம தருமபுரி கோட்டையில் இருக்கக்கூடிய வேளாளேஸ்வரர் அவரை போயிட்டு தரிசனம் பண்ணும்போது இந்த பாதிப்பு நிச்சயமாக வந்து சரியாகும். வேளாளேஸ்வரர் தரிசனம் என்பது நீங்கள் என்ன எப்போ பண்ணணும் அப்படின்னா, சோபனம் ஹர்ஷனம் சுபம் இந்த மாதிரி நாம யோகங்கள் நடைமுறையில் இருக்கும்போது பண்ணலாம், அல்லது வனிஷை கரணம் நடைமுறையில் இருக்கும்போதும் பண்ணலாம், அதுவும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும், சரிங்களா? அடுத்தது சிம்ம லக்னம் சிம்மராசி. இந்த அன்பர்களுக்கு பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா, எஜுகேஷன் அதெல்லாம் வந்து கடுமையாக பாதிக்கப்படும். வாய் நிதானம் வேணும், வாக்கு பலம் வந்து குறைவாக இருக்குது. யாருக்காவது எதாவது சொன்னீங்க அப்படின்னா நடக்காது. இப்போ நாளைக்கு இந்த பொருளை கொடுத்துறேன், நாளைக்கு இதுக்குள்ளே முடிச்சு கொடுத்துறேன் அப்படின்னா அதை வந்து செய்ய முடியாது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய நண்பர்கள் வழியில் நிறைய பிரச்சனைகள் காத்துட்ருக்கு. உங்களுடைய கேளிக்கை கொண்டாட்டங்களை வந்து கம்மி பண்ணிக்குவோங்க, கரெக்டாக? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ நீங்கள் போக வேண்டிய கோவில் வந்து திருவாரூர், நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எழிலூர், அங்கே எழிலூரில் இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர். ஸோ அவரை போயிட்டு தரிசனம் பண்ணலாம். இந்த வேதபுரீஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணும்போது நீங்கள் பிரீத்தி விரித்தி சிவம் நாமயோகத்துலேயும் போய்க்கலாம், சோபனம் அர்சனம் சுபம் நாமயோகத்துலேயும் போகலாம், வனிஷைக்கரணத்துலேயும் போகலாம், அதே போல் உங்களுக்கு கிம்சகுண கரணத்துலேயும் போகலாம், சரிங்களா? இதெல்லாம் போகும்போது அதிக நன்மைகள் வந்து கிடைக்கும், உடனே பிரச்சனை வந்து சரியாகும். இப்போ அடுத்த லக்னம், அடுத்த லக்னம் வந்து துலா லக்னம் துலா ராசி. இதில் நீங்கள் வந்து பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு வந்து தொழில் பாதிப்பு நிச்சயமாக வந்து உருவாகும், இறை அனுகிரகம் வந்து பாதிக்கப்படும், அடுத்து தேவையில்லாத விரை செலவுகள் ஏற்படும், இடம் மாறுதல் வந்து ஏற்படலாம், டீம்புருவம் போட்டம் நடக்கலாம். ஸோ அதனால் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். ஸோ உங்களுக்கு உண்டான கோவில் வந்து நம்ம மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, மதுரையிலேருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய திருவாதவூர், அந்த திருவாதவூரில் இருக்கக்கூடிய வேதநாதர் அவரை போயிட்டு நீங்கள் வந்து தரிசனம் பண்ணும்போது இந்த பாதிப்புகள் நிச்சயமாக வந்து விலகும்னு சொல்லலாம், சரிங்களா? மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நல்ல கவனமாக கேட்டுக்கோங்க. நீங்கள் பிறந்தது விஷ்கம்பம் கண்டம் பரிகம் நாமயோகம், சுகமம் சித்தி பிராமியம் நாமயோகம் என்றால் இந்த கேதுவால் அதிக பாதிப்புகள் உங்களுக்கு வந்து காத்துட்ருக்கு. திதிகளில் வந்து வளர்பிறை தேய்பிரியில் பிறந்த, வளர்பிறை தேய்பிரியில் வரக்கூடிய பஞ்சமி திதி, வளர்பிறை தேய்பிரியில் வரக்கூடிய அஷ்டமி திதி, அதே போல் அமாவாசை திதி, இந்த அமைப்பில் பிறந்திருந்தாலும் இந்த கேது முகவாலால் அடுத்த 8 மாதங்களுக்கு பாதிப்புகள் வந்து நீங்கள் இப்போ என்னென்ன லக்னத்துக்கு என்னென்ன பாதிப்புன்னு பார்த்தோமோ, இந்த யோகத்திலேயோ இந்த திதியிலே பிறந்திருந்தீங்கன்னா அந்த பாதிப்பு இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இம்மிடியேட்டாக நான் என்னென்ன கோவில்கள் கொடுத்தனோ அந்த கோவிலை கரெக்டாக வந்து எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு
எந்த நாளில் போகணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த யோகத்தில் போகணும், எந்த கரணத்தில் போகணும் அப்படிங்கிறது நான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன். அதன் அடிப்படையில் போங்க. அப்படி போகும்போது நிச்சயமாக உங்களுடைய பாதிப்புகள் விரைவில் வந்து சரியாகும். சரிங்களா? ரைட். இப்போ ஒரு சின்ன தகவல், வருகின்ற இந்த மார்ச் மாதம் ஒரு 3 நாள் கழித்து 15ஆம் தேதியிலேருந்து திதி யோகம் காரணம் ஜோதிட முறையின்படி மருத்துவ ஜோதிட வகுப்பு நடைபெற உள்ளது. கட்டணம் வந்து வெறும் 1200 ரூபாய் தான். மருத்துவ ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தகவல்களையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய அட்மிஷன் வந்து வந்திருக்கு. இருந்தாலும் வந்து இன்னும் 2-3 நாள் இருக்கனால தெரிஞ்சுக்கோங்க. அதில் என்னென்னாக்க, யார் வந்து உங்களுக்கு வந்து நோயை தருவாங்க, எந்த கிரகம் நோயை தரும், எந்த நட்சத்திரம் தரும், எந்த பாவம் வந்து உங்களுக்கு நோயை வந்து வெளிப்படுத்தும், எந்த காலகட்டத்தில் வரும், எந்த காலகட்டத்தில் கம்மியாகும், அதே போல் எந்த மருத்துவத்துக்கு வந்து கட்டுப்படும், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி உணவுகளையெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணுங்க, எந்த மாதிரி உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கணுங்க, என்ன பரிகாரங்கள் பண்ணலாம், எந்த மருத்துவ முறை வந்து எடுத்துக்கலாம், ஒரு சர்ஜரின்னு வரும்போது, ஒரு லேப் டெஸ்ட்டுன்னு வரும்போது சுப முகூர்த்தத்தை வந்து எப்படி தீர்மானிக்கணும், அதே போல் உங்களுக்கு ஆயில் பாதிப்பு ஏற்பட்டால் அதில் வந்து இருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன மாதிரி பரிகாரங்களை வந்து பண்ணலாம், இப்படி எல்லாமே நம்ம வந்து இந்த மருத்துவ ஜோதிட வகுப்பில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1200 ரூபாய் தான். ரொம்ப ரீசனபுளான ரேட்டு தான். அதனால் வந்து எல்லோரும் சேர்ந்து பயனடையுங்கள். அதே போல் ஏதாவது வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் என்கிட்ட வந்து 9384-222-98 இந்த நம்பரில் தொடர்பு போவாங்க. கட்டணம் ரொம்ப ரொம்ப கம்மி தான்.